Assalamu alaikum. Welcome back to my another Ramadan episode videos. In the video la na DIY da ungalku kaata poren. In the video la Ramadan Karim decoupage la eppadi seiyradhu adukapram bead garland eppadi seiyradhu nu solli da na ungalku kaata poren. Idhu ungalku theva pettichuna neenga vande ena Instagram liyum neenga vande ena ping pannalam. Naan vande modhalla vande MDF board eduthirukken. Idhula vande modhalla na white gesso ala na coat pannikka poren. Base coat kuduthida poren. நான் இங்கே வந்து ப்ரிண்ட் அவுட் தான் எடுத்துருக்குறேன். இங்கே ஈவன் ஃபினிஷிங் எனக்கு வேண்டாததுனால நம்ம இதில் தண்ணியால் வந்து டிப் பண்ணி ப்ரெஷ்ஷில் எல்லாம் வந்து எட்ஜஸ் வந்து டேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அன்ஈவன் ஃபினிஷிங் தான் வேணும். அப்படியே கிழிச்சிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். தண்ணியால் கிழிஞ்சிங்கன்னா இது ஈவனாக கரெக்டாக உங்களுக்கு வந்து வரும். நான் இங்கே வந்து மாட்வாட்ச் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மொல்லமாக அப்ளை பண்ணுங்கள், மொல்லமாக ஸ்டிக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஸ்டிக் பண்ணாதீங்க, ஏன்னா ஏர் பபிள்ஸ் வந்துடும். வெட் கிளாத்தால் இது பண்ணாதீங்க, ட்ரை கிளாத்தால் இல்லை ட்ரை கையால் வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒயிட் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து சாக் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். சேம் கலரால் சாக் பெயிண்ட் எடுத்துருக்கேன். சாக் பெயிண்ட் ஏன் எடுத்துருக்கிறேன்னா பேப்பர் ஃபினிஷிங்க்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். அக்ரலிக் கலர் எடுத்தால் அந்த கிளாசினஸ் அது காட்டும், அது தனியாக காட்டும். அதனால் நான் இங்கே வந்து சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு. நான் இங்கே வந்து ரம்தான் கரீம்னு சொல்லி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து நான் கார்பன் பேப்பர், எல்லோ கலர் கார்பன் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் வந்து தெரியாது, லைட்டாக தான் தெரியும். கலர் வேறு கலர் நீங்கள் எடுத்திங்கன்னா பிளாக் ப்ளூ இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இம்ப்ரெஷன் உங்களுக்கு அதிலே இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இங்கே எல்லோ கலர் ப்ரிண்ட் எடுத்துருக்கிறேன். வேணும்னா இப்போ பாருங்கள், எதுவுமே தெரியாது, லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பர்மனெண்ட் மார்க்கரால் நான் இங்கே வந்து எழுதிக்க போகிறேன். முதல்ல அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பார்டருக்கு பேர்ல் பீட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஃப்ளார்ஸ் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எங்கே வேணும் எப்படி வேணும்னு சொல்லி முதல்ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டிக் பண்ணாதீங்க, அவ்வளோதான். மேலே மூணு, கீழே வந்து நான் ஃப்ளார்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்கே ஸ்டோன் பீட்ஸால் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஈஸியாக வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி. இது வந்து வெறும் போர்டு எடுத்துருக்கிறதுனால என்கிட்ட ஹேங்கிங் எதுவும் பின்னாடி இல்லை, அதனால் இந்த வந்து ஹேங்கிங் ஹூக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பீட் கார்லேண்ட்க்கு நான் வந்து இங்கே வந்து ஜூட் ரோப் எடுத்துருக்கிறேன், பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். எனக்கு 20 பீட்ஸ் போதும்னு சொல்லி நான் வெறும் 20 பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஈஸியாக வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்து காட்டுறேன். தின்னாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து நிறைய வந்து இது கொடுத்துருக்குறேன், ரோப். பாருங்கள், ஜூட் ரோப் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே டாசல்ஸ் வரும்போது உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஃபிட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு இதே போதும்னு சொல்லி தான் நான் வந்து கம்மியாக தான் எவ்வளோ இருக்குதோ அது கொடுத்துருக்குறேன். இது ஃபஸ்ட்டு பீட் வந்து நம்மளை செக்யூர் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு நாட் கொடுத்துடுறேன். நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க, இல்லைனா ரிமூவ் ஆகிடும். இப்போ இப்படி தான் எல்லாம் வந்து அதர் எண்டால் நான் வந்து பீட்ஸ் வந்து இது பண்ணிட்டேன். 5 பீட்ஸ் கொடுத்து ஒரு நாட் கொடுக்குறேன். பாருங்கள், இப்படியே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாம் வந்து ஈவனாக இருக்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு சைடும் வச்சு ஈவனாக கட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இது பார்த்தவங்களுக்கு ரோப்பு மாதிரி சைடில் வந்து சும்மா ரோப் வந்து ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்படி ஃபினிஷிங் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரோப்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இது இப்படி தான் வந்து டெக்கோர் பண்ணி விற்கலாம். வீட்டில் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கோர் பண்ணி விற்கலாம். இப்படி தான் விற்கணும்னு ஒரு ஐடியா இல்லை, அவ்வளோதான். பாருங்கள், நான் சொன்னதில் லாஸ்ட்டில் நான் இந்த டாசல்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரோப்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி டாசல்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்களும் இது வீட்டில் ஈஸியாக செய்யலாம்.
இந்த ரமதானுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னா என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இது உங்கள் நஃபீஸ் அபுதாகர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், டேக் கேர், பி சேஃப்.